உங்களுக்கு நன்றாக தெரியும், அந்த மாணவி அனிதா 1176 மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறார். கட் ஆஃப் மார்க் 196.5 மார்க் எடுத்திருக்கிறது. இன்றைக்கு இந்த நீட் இல்லை என்றால் அவர் நிச்சயம் மருத்துவக் கல்லூரியிலே அவருக்கு அட்மிஷன் கிடைத்திருக்கும். ஆனால் தமிழக மக்கள் தாங்களாக விரும்பி எதையும் ஏற்றுக்கொள்வார்களே தவிர திணிக்கப்படும் எதையும் அவர்கள் புறக்கணிப்பார்கள். அதுபோல் இங்கு சிறப்பான கல்வி முறை இருக்கிறது. இந்த முறையிலேயே மாணவர்கள் தொடர்ந்து தேர்ச்சி பெற வேண்டும், சேர்க்கைகள் நடைபெற வேண்டும். அதை மீறி மருத்துவ தேர்வு, நீட் தேர்வு நடத்த வேண்டும் என்றாலும் அது தமிழகத்திலே பிளஸ் டூ எந்த சிலபஸிலே நடைபெற்றதோ அதற்கேற்ப நீட் தேர்வு நடைபெற்றிருந்தால் இது போன்ற ஒரு அகால மரணம், இது போன்ற ஒரு துர் சம்பவம் நடந்திருக்காது என்பதுதான் எல்லோருடைய கருத்து. அதனால் மத்திய அரசாங்கம் வரும் ஆண்டுகளில் தயவுசெய்து இதிலே தமிழக மக்களின் தேவை என்ன, கோரிக்கை என்ன என்பதை உணர்ந்து சிபிஎஸ்இ போர்டு நடத்தாமல் குறைந்தபட்சம் தமிழக சிலபஸிற்கு ஏற்ற வினாத்தாள்களை அவர்கள் கொடுத்தால்தான் தமிழகத்திலே மூளை முடுக்கிலே இருக்கின்ற கிராம மக்கள், அனிதா போன்ற ஏழை எளிய கிராமத்தைச் சேர்ந்த பின்தங்கிய மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள் அனைவரும் மருத்துவக் கல்லூரி கல்வி கிடைக்கும். இன்றைக்கு இது போன்ற ஒரு விபரீத சூழ்நிலை காரணம் நிலவுகிறது என்பதால் மத்திய அரசு தயவு கூர்ந்து இதிலே கவனம் செலுத்தி வருங்காலத்தினாலும் இது போன்ற துர்மரணங்கள் நிகழாமலும் தமிழகத்திலே மருத்துவக் கல்லூரி அட்மிஷனில் நல்ல முறையில் நடைபெறுவதற்கு நீட் தேர்வை ஒழிக்க வேண்டும். இன்றைக்கு தமிழகத்திலே நாங்கள் அமர வைத்த முதல்வர் கட்சிக்கும் மக்களுக்கும் துரோகம் செய்கின்ற ஒருவராக மாறிவிட்டார். அதுபோல கட்சிக்கு துரோகம் செய்துவிட்டு வெளியிலே சென்ற ரெட்டையடையை முடக்க காரணமாக இருந்த பன்னீர்செல்வத்தை கூட்டணி சேர்த்து கொண்டு அவரை துணர்மொழிவராக்கி கொண்டு துரோகமும் கூட்டணி அமைத்து இன்றைக்கு அவர்கள் செயல்பட்டு வருகிறார்கள். தன்னை முதல்வராக்கிய கட்சிக்கே துரோகம் செய்பவர்கள் எவ்வாறு மக்களுக்கு நல்லது செய்ய முடியும் என்பதால் தான் எங்களது சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் முதல்வரை மாற்ற வேண்டும் என்று கவர்னரிடம் கோரிக்கை வைத்தார்கள். அவர் உட்கட்சி பிரச்சனை இதில் தலையிட மாட்டேன் என்று சொல்கிறார். அவர் சொல்வதற்கான காரணம் உங்களுக்கு தெரியும். இது இப்படியே டிலே செய்தால் எங்களது சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் மனம் திறந்து அவர்கள் தானாக இந்த பிரச்சனையை கைவிட்டு விடுவார்கள் என்று நினைக்கிறார்கள். அப்படியெல்லாம் இவர்களெல்லாம் போராளிகள், தங்கள் சுயநலத்திற்காகவோ சுய லாபத்திற்காகவோ இவர்கள் இருந்திருந்தால் இன்றைக்கு இவர்கள் இருக்க வேண்டிய இடம் வேறு. ஆனால் கட்சியை காப்பாற்ற வேண்டும், துரோகத்தை ஒழித்து ஒரு நல்ல தலைமையை உருவாக்க வேண்டும் ஆட்சிக்கு என்பதற்காகத்தான் இவர்கள் இங்கே குடும்பத்தையும் தொகுதியையும் விட்டுவிட்டு இங்கே வந்து தங்கியிருக்கிறார்கள். அதனால்தான் அவர்கள் அனைவரும் ஒற்றுமையாக இங்கே இருக்கிறார்களே தவிர வேறு யாரும் இங்கே வந்து அவர்களை அடைத்து வைத்து விடவில்லை.